ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு டெக் வீடியோவுக்கு வந்து திருப்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ஒன் வந்து அவங்களோட 8 சீரிஸ் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களோட பேசிக் வேரியண்ட்டை தான் ஒன் ப்ளஸ் வந்து போன வருஷத்தோட ஒன் ப்ளஸ் கம்பேர் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நமக்கு கம்பேர் பண்ணி எந்தளவுக்கு வந்து அந்த அப்கிரேட் வந்து நமக்கு ஒர்த்தபிளா அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். நேற்று வந்து ஒன் ப்ளஸ் வந்து அவங்களோட ஒன் ப்ளஸ் 8 சீரீஸில் இருக்கிற ஒன் ப்ளஸ் 8 அண்ட் ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ ரெண்டு ஃபோனையுமே வந்து குளோபல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க வந்து யூரோப் அண்ட் யூஎஸ்லலாம் வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ப்ரைசிங் உட்பட. பட் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் நம்ம லாக்டவுனில் இருக்கோம் அப்படின்றதுனால அவங்களோட ப்ரைசிங் இன்ஃபர்மேஷனோ என்றைக்கு வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது வரைக்கும் தெரியும். ஏன்னா அமேசானில் வந்து ஆல்ரெடி வந்து 8 அண்ட் 8 ப்ரோ ரெண்டுக்குமே வந்து அவங்களோட பேஜ் வந்து அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இது வந்து வழக்கம் போல் ஒரு கிறிஸ்டாக் ஸ்டைல் கம்பேரிசனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச நிறையா காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் வந்து அந்த டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோல்டு டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டோட சைஸுமே வந்து 6.55 இன்ச்சஸ் தான் சொல்லணும். ரெண்டுமே வந்து ஹெச்டிஆர் 10+ எனேபிள்டு டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா 90 Hz டிஸ்பிளே தான். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா DDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரெண்டுலேயுமே வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட், டால்ஃபி அட்மோஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.0 தான். அந்த சார்ஜிங் டெக்னாலஜி 30T வார்ப் சார்ஜர் தான் வந்து ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். இப்போ கேமராஸ் பற்றி பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த ப்ரைமரி கேமரா வந்து IMX586 48 MP கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 MP வைடு கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா கூட வந்து பார்த்தீங்கன்னா 16 MP தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது பார்த்தது எல்லாமே வந்து காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் பார்க்கலாம். இந்தியன் ப்ரைஸிங் வந்து நமக்கு சொல்லலை ஒன் ப்ளஸ் 8 பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம US ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. $699 ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே அப்ராக்சிமேட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 53,000 to 500 வருது. மேபி அது வந்து இந்தியாவில் வந்து ஒரு 49999 லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற சும்மா ஒரு அசம்ஷனில் வந்து வச்சுக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 வருது. ஸோ இப்போ மற்ற டிஃப்ரென்ஸஸ் வந்து அந்த 15,000 அப்ராக்சிமேட் வேல்யூவை வந்து எந்த அளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், ஆப்வியஸ்லி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். போன வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 855+ வந்து 70 இருக்குது. பட் இந்த பக்கம் 8 வந்து பார்த்தீங்கன்னா 865 கொடுத்துருக்காங்க. 865 கொடுத்தனால அது கூடவே வந்து அந்த 5G X55 வந்து மோடமும் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால 5G சப்போர்ட்டட் இருக்குது. பட் இங்கே வந்து 4G சப்போர்ட்டட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அந் இப்போ வரைக்குமே வந்து இந்தியாவில் வந்து 5G வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமாக வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த 5G ஒரு டேர்ம் வந்து இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதை தவிர வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் வந்து 850+ வந்து இன்னுமே ஒர்த்தபிள் தான். பட் ஆப்வியஸ்லி 865 வந்து பெஸ்ட். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. டிஸ்பிளேயில் வந்து எல்லாமே சேம் தான் அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 70 வந்து டியூ ட்ராப் நாச் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவல், அதுவும் லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நமக்கு வந்து வீடியோஸ் பார்த்தாலும் சரி, எது பார்த்தா பண்ணாலுமே வந்து நமக்கு அது வந்து மறைக்காது அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸுன்னு எகெயின் கேமராலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ஆல்மோஸ்ட் சேம் தான் நான் முன்னாடி காமன் ஃபேக்டர்ஸில் சொன்ன மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், நல்ல ஒரு லென்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒன் ப்ளஸ் 70. பட் அதை எடுத்துகிட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றதே வந்து தெரியல அப்படின்னு சொல்லணும் 8. இந்த விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கேமரா டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் 70 தான் ஸ்டில் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 865 கொடுத்துருக்கறனால அவங்களோட அந்த இமேஜ் சென்சிங் ப்ராசஸர் வந்து புதுசாக இருக்கிறதுனால ஈவன் சேம் நமக்கு ஹார்ட்வேராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து ரியல் டைமில் வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைஃபை 6 கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் 8. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ப்ளஸ் 70 இல்லை.
அதுக்கப்புறம் பேட்டரி பற்றி பேசணுன்னா வந்து ஒன் ப்ளஸ் செவன்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3800 mAh கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4300 mAh கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் எயிட்டில். ஸோ சேம் சார்ஜிங் டெக்னாலஜி தான், பட் வந்து பெரிய பேட்டரி அப்படின்ற போது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்க்ரீன் ஆன் டைம், பெட்டர் பேட்டரி லைஃப் வந்து நமக்கு ஒன் ப்ளஸ் எயிட்டில் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து யூஎஸ்பி சியாக இருந்தாலுமே வந்து ஒன் ப்ளஸ் செவன்ட்டியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி 2.0 தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து ஒன் ப்ளஸ் எயிட்டிலேருந்து யூஎஸ்பி 3.1 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம சாஃப்ட்வேர் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே ஆண்ட்ராய்ட் 10 தான், பட் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதில் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் முன்னாடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான், நமக்கு அவங்க அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணும்போது இவங்க கூகுள் ஃபீடாகவே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த விஷயத்தில் ஒன் ப்ளஸ் ஃபைனலி பண்ணதுக்கு வந்து ஒன் ப்ளஸ்க்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரென்சஸ் மேஜராக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து காமன் ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஜாஸ்தி. பட் ஆனால் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 இன்க்ரீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து இது நான் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் 865 ப்ராசர் ஒன்றுக்காண்டி வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற வந்து ஆஸ் ஆஃப் நோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். ஒன் ப்ளஸ் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்சங் இருந்தாலும் சரி, பிக்சலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஈவன் ஐஃபோன்ஸ் எடுத்தால் கூட அவங்க வந்து ஒரு லோயரில் வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த கேமரா மாடியூல் வந்து ப்ரைமரி கேமராவாவது அட்லீஸ்ட் சேமாக கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து அவங்க வந்து ஒரு IMX அங்கே யூஸ் பண்ண அந்த கஸ்டம் சோனி 618 சென்சரே வந்து அதே 48 MP இங்கே ப்ரைமரி சென்சராக வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு டீசெண்டாக சரி நம்ம வந்து வாங்குறதுக்கு யோசிக்கவாவது செய்யலாம். பட் அந்த இதுவுமே வந்து அவங்க பண்ணல அப்படிங்கும்போது வந்து எந்தளவுக்கு வந்து அது வந்து செல்லாகும் அப்படின்றது வந்து எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் நான். என்னோட தாட்டோட நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்களுடைய தாட் ஒன் ப்ளஸ் எயிட்டை பற்றி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.